விடுதி வசதியுடன் குரூப் 4 பயிற்சி இன்றைய வெரண்டா ரேஸில் இணைந்திடுங்கள். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை. ஒரு பெரிய ஹீரோ, அவர் எப்படி வெல்கம் பண்ணும், மாப்பிள்ளையா வராரு என்று எல்லாம் ஒரு பிளான் பண்ணி நிக்கிறாங்க. காலில் செருப்பு இல்லை, காவி வேட்டி கட்டி, ருத்ராட்ச மாலையோட ஒரு சன்னியாசி மாதிரி தான் வந்து என்ன பொண்ணு பார்த்தாரு கேப்டன். பெரியவங்க சேர்ந்து போன்ல கனெக்ட் பண்றாங்க, கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் கால் நீங்க பேசுறீங்களா அவர் பேசுறாரு. நான் பேசலையே, பயம் கை கால்லாம் நடுங்குதே எனக்கு தான். காதுல வைக்கிற கை நடுங்கிட்டே இருக்கு. ஹலோ அப்படின்னாரு, அந்த பேஸ் வாய்ஸ் அவ்வளவுதான், அதுலயே நான் ஆஃப் ஆயிட்டேன். ஹனிமூன்னு ஒண்ணு எப்படி மாஸ்டர் போக முடியும், பிஸி ஷெட்யூல் கூப்பேல தான். கேப்டன் நான் அமலா ஒரே கூப்பேல டிராவல் பண்ணோம். அது என்ன ஹனிமூன் அப்போ? அதுதான் சொல்றேன். ஒரு மனைவியாக அவரை எப்படியெல்லாம் நான் பார்த்த ஒருத்தி, இப்படி ஒரு ஒரு நிலைமை எங்க லைஃப்ல வரும் என்று கனவுல கூட நான் நினைக்கவே இல்லை. தனக்கு தலைவலி வந்த கூட அது தலைவலின்னு சொல்ல தெரியாது மாஸ்டர். ஒரு நாள் ஃபீவர் வந்திருக்கு மேரேஜ் ஆன புதுசுல, அது ஃபீவர்னு அவருக்கு சொல்ல தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட் கேப்டனை எங்க மீட் பண்ணீங்க? என்னை பெண் பார்க்க வந்த பொழுதுதான் நான் கேப்டனை பார்த்தேன். உங்க எல்லாரையும் மாதிரி நான் உங்க எல்லாரையும் மாதிரி ஸ்கிரீன்ல பார்த்து நான் அவருடைய ரசிச்ச படங்கள் தான் அதிகம். நான் கல்லூரியில் படித்த காலத்தில் உழவன் மகன் என்ற ஒரு திரைப்படத்தில் ஹார்ட்கோர் ஃபேனாக நான் மாறி, கேப்டனினுடைய மிகப்பெரிய ஒரு ஃபேனாக மாறி, அப்படியே நான் ரசித்த என் கணவரை ஒரு பெற்றோர்கள் பார்த்து இது ஃபிக்ஸ் பண்ண மேரேஜ், எங்கள் கல்யாணம், அரேஞ்ச் மேரேஜ். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பதற்கான மிகப்பெரிய ஒரு சான்றாக எங்கள் திருமணத்தை நான் பதிய வைக்க விரும்புகிறேன். ஏன்னா கேப்டன் ஃபேமிலி மதுரை, என்னோட ஃபேமிலி வேலூர், எந்த லிங்க்கும் கிடையாது. உங்களுக்கு தெரியும் கேப்டன் ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் சபரிமலைக்கு மாலை போடுவார். விரதம் இருந்து 48 நாள் அந்த காவி வேட்டி ருத்ராட்ச மலை போட்டு சபரிமலைக்கு போவார். அப்போ டிசம்பர் மாதம் தான் என்னை வந்து பொண்ணு பார்க்க வராரு. பெற்றோர்கள் சம்மதத்தோடு முறைப்படி நடந்த திருமணம். அப்போ முதல் முதலாக காலில் செருப்பு இல்லை, காவி வேட்டி கட்டி, ருத்ராட்ச மாலையோட ஒரு சன்னியாசி மாதிரி தான் வந்து என்ன பொண்ணு பார்த்தாரு கேப்டன். பியூட்டிஃபுல் லவ், நிச்சயமாக சூப்பர். அப்ப எல்லாருமே ஒரு பெரிய ஹீரோ, அவர் எப்படி வெல்கம் பண்ணும், மாப்பிள்ளையா வராரு என்று எல்லாம் ஒரு பிளான் பண்ணி நிக்கிறாங்க. சாதாரணமா காலில் செருப்பு இல்லாம, காவி வேட்டி கட்டி, சாதாரணமா எளிமையாக அவர் நடந்து வந்ததை பார்த்த உடனே எங்க அம்மா, எனக்கு அவர் ஒரு ஹீரோவாவோ ஒரு மாப்பிள்ளையாவோ என் பொண்ணை பார்க்க வந்திருக்காருலாம் தோணலை. என் கூட பிறந்த என் சகோதரன் நடந்து வருவது போல தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் பொண்ணு கொடுத்தா இவருக்கு தான் பொண்ணு கொடுப்பேன்னு என்னைய விட தீர்மானமாக முடிவெடுத்தவர் என்னுடைய தாயும் தந்தையும். பல்வேறு விதமான விமர்சனங்கள் பத்திரிக்கை கொடுக்க போனா எல்லா வீட்லயும், எப்படி ஒரு நடிகருக்கு நீங்க பொண்ணு கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்குறீங்க, என்ன நம்பிக்கையில கொடுக்குறீங்க, இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் கேட்ட அத்தனை பேர் மத்தியிலும் என் தாயும் தகப்பனும் சொன்னது, கேப்டன் மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதர் என் மாப்பிள்ளையாவும் என் மகளுக்கு கணவராக வரும், நாங்க பாக்கியம் செஞ்சிருக்கோம், நீங்க சொல்றதெல்லாம் கிடையாது, நாங்க அவர்களுக்கு தான் பொண்ணை கொடுப்போம் என்று எந்த குழப்பத்திற்கும் இடம் அளிக்காமல் தீர்மானமாக முடிவெடுத்தாருங்க எங்கள் அப்பா அம்மா. அந்த மாதிரி கேப்டனை வந்து நான் வந்து பொன் பார்க்க வந்தப்போ தான் என்னை வந்து பார்த்து முதல் அனுபவம் பேசினாரா? இல்லை பேசல. என்ன எல்லாம் இருக்கும் போது நம்ம அப்படியெல்லாம் பேசிட முடியாது டக்குன்னு. எல்லாம் சினிமாவில் பார்க்குற மாதிரியே தான், காஃபி கொண்டு போய் கொடுன்னு சொன்னாங்க. நானும் காஃபி கொண்டு போய் கொடுத்தேன். அப்புறம் எதிரில் ஒரு சேர் போட்டு உட்கார சொன்னாங்க, உட்கார்ந்தேன். அப்புறம் என்னோட அக்கா பொண்ணு என் மடியில் ரொம்ப சின்ன குழந்தை, அவள் வந்து உட்காந்துட்டா. அப்போ சரியாக ஃபேஸ் தெரியலன்னு யாரோ சொன்னாங்க. ஆனாலும் கேப்டன் காஃபி குடிச்சிட்டு சொன்ன ஒரே வார்த்தை, காஃபி சூப்பராக இருக்குன்னு. அப்போ அதில் அது மாதிரி சொல்லியிருக்கேன். அதுலேயே எனக்கு இன்டைரக்டாக அவர் ஆன்சர் சொன்ன மாதிரியும் இருந்தது. அப்போது இம்மிடியட்டாக என்னை பொண்ணு பார்த்துட்டு அப்போ எங்கள் அப்பா கேட்குறாரு, இப்போ என்ன படம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க? மீனாட்சி திருவிளையாடல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, இப்போ சிறையில் பூத்த சின்னமலருக்காக நான் நாகர்கோவில் போகிறேன்,
அது போயிட்டு வந்தவுடனே புலன் விசாரணை என்ற திரைப்படத்திற்காக நான் பாம்பே செல்கிறேன், போய் வந்தவுடனே நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கே டிசைட் பண்ணிட்டாங்க. போனவுடனே எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, டிசைட் பண்ணிடுங்கன்னு அவங்க அசகோதரி கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அப்போ கேப்டன் என்ன சொல்வார், ஒரு லேட் மேரேஜ் தான் கேப்டனை பொறுத்த வரைக்கும், அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் ஆகலை. ஏன்னா எங்கள் மாமா அத்தை இல்லை, கேப்டன் ஒரு வயது குழந்தையாக இருப்பதே அவங்க அம்மாவை இழந்துட்டார். அப்பா தான், அப்பா தான் அவருக்கு எல்லாமா இருந்து வளர்த்தவர். அதனால தான் அந்த வானத்தை போல படத்தில் பார்த்தீங்களா, ஒரு சேவல் தான் நடை காத்தது என்பது போல எங்கள் மாமனார் தான் அந்த குழந்தைங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கினர். அதனால் தன்னுடன் பிறந்த சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாருக்கும் திருமணம் செஞ்சு அவங்க எல்லாரையும் லைஃப்பில் செட்டில் பண்ணிட்டு மூத்த ஒரு குடும்ப தலைவனாக கடைசியாக தான் கேப்டன் கல்யாணம் பண்ணார். அப்போ லேட் மேரேஜ் தான் கேப்டனுக்கு நடந்தது. ஆனாலும் அந்த நம்பிக்கை, அந்த உறுதி, அந்த அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியாக அமைந்தது அப்படின்றது. இன்னைக்கு பார்த்தீங்கல்ல, அன்னைக்கு நைட் உங்களுக்கு ரெக்க பறந்துதா? பல நாள் நான் தூங்கவே இல்லை. அதுதான் வேணும். ஏன்னா ஒரு ஹீரோ, ஹீரோவோட நீங்க வந்து பயங்கர ஃபேன் சொல்லிருக்கீங்க. சோ இவரை தான் கணவரா அடைவாங்க நீங்க எதிர்பார்க்கல, அப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஒரு? யாருமே இதை நினைக்க முடியாது. கேப்டன் தான் வந்து பொண்ணு பார்க்க வராரு, அவங்களுக்கு தான் இந்த அலையன்ஸ் பேச போறாங்கன்னு சொல்லும் போது எங்களால் நம்ப முடியல. கரெக்டா சொல்றாங்களா, விஜயகாந்த்ங்கிறாங்களா, இல்ல வேற ஏதாவது பேரு தப்பா மாத்தி சொல்றாங்களா அப்படின்னு தான் எனக்கு ஃபர்ஸ்ட்ல தோணுச்சு. அப்பா கிட்ட கூட சொல்ல, இல்லம்மா அவருக்கு தான் உன்னை பொண்ணு கேட்டு வர்றாங்கன்னு அப்பா சொல்லும் போது கூட, அப்பா நல்லா விசாரிங்க, மேபி நேம்ஸ் சேஞ்ச் ஆக கூட வாய்ப்பு இருக்குல்ல, இல்லை அவருக்காக தான் உன்னை பெண் கேட்க வர்றாங்க, அவர் தான் உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னல உங்ககிட்ட எனக்கு மிகப்பெரிய கடவுள் பக்தி உண்டு, அந்த எல்லா புகழும் அந்த இறைவனுக்குன்ற மாதிரி அந்த கடவுளுக்கு தான் நான் அந்த நிமிஷத்தில் நான் நன்றி சொன்னேன். ஏன்னா இது சாதாரண ஒரு பந்தம் இல்லை. பல இரவுகள் நான் தூங்கல. இது முத கேப்டன் பேசின வார்த்தை என்ன, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஏன்னா இதெல்லாம் தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஃபோன்ல தான் கனெக்ட் பண்ணாங்க, எனக்கு பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாரு. ஏன்னா பேச முடியாது அதுக்கு முன்னாடி. பொண்ணு பார்த்துட்டாரு, எனக்கு பிடிச்சிருக்கு, ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. நிச்சயத்துக்கான டேட்ஸ் வச்சுட்டாங்க. எல்லாம் ஃபிக்ஸ் ஆன பிறகு இனிமே பேசினா தப்பு இல்லை, எங்க அக்காவும் அக்கா மாப்பிளையும் அதே மாதிரி கேப்டனோட அண்ணியும் சொன்னாங்க. இப்ப காலெல்லாம் பேசலாம்ப்பா போன்ல. கேப்டன் சொன்னா, ஐயோ அப்படிலாம் பேசக்கூடாது, ரொம்ப உங்களுக்கு தெரியும், ஒரு குடும்பத்துல ரொம்ப ரொம்ப கலாச்சாரமான ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்தாலும் கலாச்சாரத்தை மதிக்கக்கூடியவர். பெரியவங்க சேர்ந்து போன்ல கனெக்ட் பண்றாங்க, கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் கால். நீங்க பேசுனீங்களா, அவர் பேசுனா? நான் பேசலையே, பையன் கை கால்லாம் நடுங்குது எனக்கு தான். எங்க நான் பேசுறது, போன் கூட ஐயோ நான் பேசுறீங்க, நான் என்ன லைன்ல வந்துட்டாரு பேசுன்றாரு எங்க அக்கா மாப்பிள்ள. போன் வாங்குற ரிசீவர் காதுல வைக்கிற கை நடுங்கிட்டே இருக்கு. ஹலோ அப்படின்னாரு, அந்த பேஸ் வாய்ஸ் அவ்வளவுதான், அதுலயே நான் ஆஃப் ஆயிட்டேன். அப்புறம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னேன். நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னாரு. நல்லா இருக்கேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஃபஸ்ட்டு எடுத்தவனே அவர் எனக்கு சொன்ன ஒரு அட்வைஸ், தமிழ் மீது அவர் வைத்திருந்த பற்று. பற்று அதைத்தான் முதல்ல என்கிட்ட பேசினாரு. இது எத்தனை பேர் நம்புவாங்க எனக்கு தெரியல மாஸ்டர், அந்த தமிழ், அந்த உச்சரிப்பு, அந்த தமிழ் மீது வைத்திருந்த அந்த பற்றை தான் முதல்ல என்கிட்ட அவர் சொன்னார். இப்படி தான் நான், எனக்கு இப்படி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் பற்றை தான் என்கிட்ட முதல்ல அவர் பேசினார். அதற்கப்புறம் டெய்லி அந்த ஈவினிங்கில் ஷூட்டிங் முடிச்சு வந்து பேசுவாங்க, அன்னைக்கு என்ன ஷூட்டிங், ஏதாவது சில விஷயங்கள் கலப்பெல்லாம் பயம் போயிடுச்சு உங்களுக்கு. அப்புறம் டெய்லி பேச 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 கேஷுவலாக தானே பேச. அவர் கொடுத்த ஃபஸ்ட்டு கிஃப்ட் என்ன? ஃபஸ்ட்டு கிஃப்ட் நீங்கள் வேற மாஸ்டர், அவர் கிஃப்ட் கொடுக்கவே தெரியாது மாஸ்டர், எதுவுமே தெரியாதுங்க எங்களுக்கு. January 31st மேரேஜ் மாஸ்டர், நீங்கள் நம்ப மாட்டீங்க. மார்ச்ல அவனோட பர்த்டே, ஃபர்ஸ்ட் பர்த்டே, வித்தின் அ 1.5 மந்த்ஸ். அவருக்கு அதை விஷ் பண்ணணும், கிஃப்ட் கொடுக்கணும் எதுவுமே தெரியாது மாஸ்டர், நம்ப மாட்டாங்க யாருமே. சுபையா அப்போ அவர் கூடயே இருப்பாப்ல சுபையா. அப்போ இவங்கெல்லாம் சொல்லி, இன்னைக்கு அன்னைக்கு பர்த்டே இல்லை, ஏதாவது கிஃப்ட் நீங்கள் வாங்கி கொடுக்கணும்ல அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லி, என்னத்த கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் பிரேமாக்கு? அப்புறம் எல்லாரும் சொல்லி, அவர் எந்த கடைக்கும் போக முடியாது உங்களுக்கு தெரியும், ஒன்று ஏதாவது எனக்கு ட்ரெஸ் வாங்கணுன்னாரு காஸ்டியூமரை தான் அனுப்பணும், எனக்கு ஒரு பூ வாங்கணுன்னாலும் டிரைவரை தான் அனுப்பணும். ஸோ அவர் சொல்லுவார், இதில் நான் என்ன பண்ண முடியும்? அப்போ ஒரு வீம் போட்டு ஒரு டாலர் வி விஜய்ங்களா, இன்னைக்கும் என்கிட்ட எவ்வளோ ஜுவல்ஸ் இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் என்னுடைய பொக்கீஷமாக இன்னைக்கும் அந்த பதக்கத்தை நான் வந்து பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். அவர் கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட்,
அதுதான் என்னுடைய வாழ்நாளுடைய பெரிய அவார்ட் மாதிரி, அந்த வீன் போட்டு. அது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது, அது மிக முக்கியமான ஒரு விஷயம், உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். கேப்டன் வந்து உழைப்பால் உயர்ந்தவர், சரிங்களா? அவங்க அப்பா வந்து அவர் பியூசி படிக்கும் போதே ரைஸ் மில்லோட ஓனர் அவங்க அப்பா. அவரால் நடத்த முடியலங்கிறப்போ கேப்டனை படிப்பு நிறுத்திட்டு ரைஸ் மில் வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் கேப்டன் படிக்கலை. அப்போது ரைஸ் மில்லில் அவர் ஒர்க் பண்ணும்போதே, நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த உதவி செய்வது என்பது அவர் ரத்தத்தில் ஊர்ன ஒரு விஷயன்றதுக்காக நான் சொல்கிறேன். இது இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். அப்போது அங்கே ஏழைகள் தானே இருப்பாங்க ரைஸ் மில்லை சுற்றி. ஒரு ரிக்ஷா ஓட்டுறவர், ஒரு ஆட்டோ ஓட்டுறவர், அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல. எங்கள் மாமா ஒரு செயினாக அவருக்கு தன் மகனுக்கு ஆசையாக ஒரு பர்த்டேக்கு போட்டிருந்தார். அப்படி இருக்கிறப்போ ஒரு ரிக்ஷா தொழிலாளி தன்னுடைய பிள்ளையை படிக்க வைக்க முடியல என்கின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்த பொழுது கேப்டன்கிட்ட கேட்குறப்போ அந்த செயினை கழட்டி கொடுத்து அடமானம் வச்சுக்கோ, அந்த காசை கொண்டு போய் ஃபீஸ் கட்டி பிள்ளையை படிக்க வேணும்னு சொல்லிட்டார். அப்பவே நான் சொல்றது, அவர் வந்து 16-17 வயசு இருக்கும் கேப்டன். அது வந்து காமிச்சிக்கல, ஏன்னா மாமா திட்டுவாருன்னு பயம். அப்போ வீட்டுக்கு போறாரு, மாமா கண்டுபிடிச்சிட்டாரு, எங்க உன் செயின்னு கேட்குறாரு. எல்லாம் அங்கே வச்சுட்டு இங்கே வச்சுட்டேன் மறந்துட்டு ஏதோ சொல்லியிருக்கா, அவர் கண்டுபிடிச்சிட்டாரு இவன் ஏதோ பண்ணியிருக்கார். போட்டு நல்லா அடி அடின்னு அடிச்சுட்டாரான் மாமா. எங்கே உண்மையை சொல்லு. அப்போ சொல்லிட்டாரு, இல்லைப்பா, ரிக்ஷா தொழிலாளி தன்னுடைய பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னா என்னால் முடியல, எடுத்து கொடுத்து ஃபீஸ் கட்டுன்னு கொடுத்துட்டேன், நீ சம்பாதிச்ச காசை நீ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு மாமா அடிக்கவும் அன்னைக்கு ஒரு ஒரு உறுதியை கேப்டன் எடுத்துக்கிட்டார். ஒவ்வொரு இளைஞரும் நீங்கள் கற்றுக்கணும் அதை. நான் என்னைக்கு உழைத்து சம்பாதிக்கிறேனோ அந்த காசுல்ற வாங்குற செயினை தான் இனி என் கழுத்தில் போடுவேன். அது வரைக்கும் பெற்றோர்களோ யார் கொடுக்குற எந்த செயினும் நான் கழுத்தில் போட மாட்டேன்னு உறுதியாக இருந்து அவர் சொந்த காலில் நின்று சம்பாதிச்சு நடிகரான பிறகு வாங்கின முதல் சம்பளத்தில் வாங்கின ஒரு செயின், அதில் 786 ஒரு மோதிரம். அவருடைய அன்பு நண்பர் மிஸ்டர் இப்ராஹிம் ராவுத்தர் அண்ணன் எல்லாருக்கும் தெரியும், அவர் இஸ்லாமியர். அவருடைய அன்புக்கு பாசமாக அந்த 786 என்ற அந்த மோதிரமும் தன்னுடைய முதல் சம்பளத்தில் வாங்கின செயினையும் எப்பொழுதுமே கேப்டன் போட்டிருப்பார். நீங்க எல்லா படத்துலையும் அதை பார்த்துருக்கலாம். அந்த செயினை நான் மேரேஜ் பண்ணி வீட்டுக்குள்ள வந்தவுடனே அந்த செயினை முதல் கிஃப்டா என் கழுத்துல கேப்டன் போட்டார். அப்போ என்னுடைய முதல் உழைப்பில் வந்த இந்த செயின் என் மனைவிக்கானதுன்னு சொல்லி அவர் போட்டார். இன்னைக்கும் அப்படி ஒரு பொக்கிஷம் மாதிரி அதை வந்து அந்த செயினையும் அந்த 786 என்ற அந்த மோதிரத்தையும் எனக்கு திருமணத்திற்கு பிறகு கொடுத்த அந்த வி டாலரையும் இன்னும் பாதுகாப்பாக பொக்கிஷமாக வச்சுருக்கேன். அதோடு கூட ஜானகி அம்மா எங்கள் திருமணத்துக்கு வந்து அவங்க கொடுத்த அந்த அன்பளிப்பு, எம்ஜிஆர் என்று போட்ட அந்த மோதிரம் கேப்டனுக்கும் ஜானகி எம்ஜிஆர் என்று போட்ட அந்த மோதிரமும் எனக்கு திருமண பரிசாக கொடுத்தாங்க. அதுவும் இன்றளவும் நாங்கள் ஒரு பொக்கிஷம் மாதிரி நாங்கள் கேப்டனும் நானும் அதை வச்சுருக்கோம். ஹனிமூனுன்னு ஒன்று எப்படி மாஸ்டர் போக முடியும்? பிஸி ஷெட்யூல். திருமணம் முடிந்தவுடனே முதல் ஷூட்டிங் அவுட்டோரில் ஊட்டியில் நடக்குது, புது பாடகர் அவருக்கு ஜோடி அமலா அவங்கள. அப்போ சொல்கிறாங்க ஹனிமூன் கூட போல, அட்லீஸ்ட் ஊட்டிக்காவது கூப்பிட்டு போங்கன்னு அனுப்புனாங்க. அப்போ அதுதான் எங்கள் ஹனிமூன் மாஸ்டர். ஷூட்டிங்காக கேப்டன் கூட ஊட்டிக்கு போனது தான் எங்களுடைய ஹனிமூன். அதுவும் உங்களுக்கு தெரியும் கூப்பே புக் பண்ணுவாங்க அப்போல்லாம். அப்போல்லாம் ஃப்ளைட்ஸ் கிடையாது அதிகமாக, ட்ரெயினில் கூப்பேயில் தான் கேப்டன் நான் அமலா ஒரே கூப்பேயில் ட்ராவல் பண்ணோம். அது என்ன ஹனிமூன் அப்போ? அதுதான் சொல்கிறேன், அதுதான். அதே மாதிரி ஹனிமூனுன்னு ஒன்று, கிஃப்ட்டுன்னு ஒன்று, ஒரு வாழ்த்துறதுன்னு ஒன்று, எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனால் பிளைண்டாக ஒரு நம்பிக்கை, ஒரு பாசம் வச்சுருப்பார். அதே தான் நானும் அவர் மேலே ஒரு பிளைண்டான ஒரு நம்பிக்கை, பாசம், அபரிதமான ஒரு பாசத்தை அவர் மேலே நான் வச்சுருக்கிறது தான். அவர் வந்து எங்கிட்ட ஒரு வாட்டி நாங்கள் ஷூட்டிங்லாம் முடித்து ஈவினிங்கில் வந்து காரிடாரில் உட்காந்துருந்தோம் உடுமல்பேட்டையில். அப்போ ஏதோ பேச்சு வரும்போதும் திடீர்னு பயங்கர உங்கள் மேலே பாசம் வந்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குது மாஸ்டர் அப்படின்னு. என்ன சார் அப்படின்னு, நான் படிக்கவே இல்லை ஆனால் என் மனைவி ரொம்ப படித்தவ, எனக்கு அது ஒரு ஃபீலிங் இருக்கும். என்ன சார் அது, மனைவி படிச்சிருக்கா, அது தமிழ் ரொம்ப நல்லா இது பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா தன்னோட கணவர் படிக்கலை அந்த ஃபீல் பண்ணியிருக்கீங்க? சொன்னேன் எதுவுமே இல்லையே, ஒரு காவல்துறை பண்ணவே இல்லையா? அவர் தான் எல்லா பரிணாமத்தையும் தன்னுடைய நடிப்பிலையும் தன்னுடைய பேச்சாற்றலையும் தன்னுடைய கவிதையிலையும் தன்னுடைய வசனங்களிலும் நிரூபிச்சிருக்காரு மாஸ்டர். இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை நான் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ பெருமைக்குரியவளாக நான் இருந்திருக்க மாட்டேன். நான் ஒரு ஐபிஎஸ் படித்ததாலும் எனக்கு அவ்வளோ பெருமை இருக்காது. ஒரு ஐஏஎஸ்ஸாக தமிழ்ச்செல்வன் படத்தில் அவரை பார்க்குறேன்,
ஒரு காவல்துறை அதிகாரியாக எத்தனையோ படங்களில் பார்க்குறேன், ஒரு இந்தியாவினுடைய தேசப்பற்று மிக்க தலைவராக எவ்வளோ படத்தில் பார்க்குறேன். அதனால் அந்த மாதிரி ஒரு குறை எனக்குள்ளே இந்த நிமிடம் வரைக்கும் இருந்ததே இல்லை. மாஸ்டர் சொல்லுவார், எதுவுமே ஏ இது பண்ணுற ஏ இது பண்ணுற என்ன கேட்கவே மாட்டாங்க, எப்பயுமே கேட்க மாட்டாங்க நான் அது பண்ணுற அப்படின்னா அப்படியா, அவ்வளோதான் ஒரே ஆன்சர் சொல்லுவாங்க. அது மாதிரி கேப்டன்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எவ்வளோ ஷூட்டிங் முடித்து வந்தாலும் அத்தனை அங்கே ரசிகர்கள் வந்து பஸ்ஸு பஸ்ஸாக வந்து வந்து நிற்பாங்க. வந்து நாங்கள் ஷூட்டிங் முடிச்சு ரூமில் அப்படி டயர்டாகி வெளியே வந்து பார்த்தா கூட்டம் அப்படி நிற்கும், ஒவ்வொரு பர்சனுக்காக நின்று ஃபோட்டோ எடுப்பார். அது வேற யாரால் இப்பெல்லாம் வந்து எடுக்கணும்னா அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுல கேப்டன் வந்து அது வெடிய வெடிய கொடுப்பார். நானே சொல்லுவேன், சார் நீங்கள் டயர்டாக மாட்டீங்க, நம்மளை நம்பி அவங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க அந்த மக்கள்கள். ஸோ அந்த மக்களுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது வந்து நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அவர் வைத்த அந்த அன்பும் பாசமும் தான் இன்னைக்கு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் அவர் ஒரு தொண்டனாக மாறியிருக்காங்க. இது வந்து சாதாரண இப்படி இருந்த கேப்டன் திடீர்னு உடம்பு சரியில்லை சொல்லும், உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்தது? ரொம்ப உடைஞ்சிட்டேன் மாஸ்டர், ரொம்ப 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 உடைஞ்சிட்டேன். ஒரு மனைவியாக அவரை எப்படியெல்லாம் நான் பார்த்த ஒருத்தி, இப்படி ஒரு ஒரு நிலைமை எங்கள் லைஃப்பில் வரும் என்று கனவுல கூட நான் நினைக்கவே இல்லை. என்னால் முடிந்த அளவு அவருக்கு வந்து ஹெல்த்தில் இஷ்யூஸ் வருகிறது என்பதை நான் தெரிந்து கொண்ட உடனேயே எல்லா நாடுகளுக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர், துபாய், எல்லா நாடுகளுக்கு அழைத்து சென்று எல்லா விதமான சிகிச்சைகளும் கொடுத்தோம், இங்கேயும் கொடுத்தோம், எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா மாஸ்டர், உங்களுக்கு தெரியும், தனக்கு தலைவலி வந்தால் கூட அது தலைவலின்னு சொல்ல தெரியாது மாஸ்டர். இதோ ஒரு மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நாள் ஃபீவர் வந்திருக்கு மேரேஜ் ஆன புதுசில், அது ஃபீவர்னு அவருக்கு சொல்ல தெரியல, தெரியல அவருக்கு, ஏதோ ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்குன்னு தான் சொல்கிறாரு. போட்டு பார்த்தா ஃபீவருங்க, என்ன ஃபீவர் இருக்குங்கன்னு, ஓ இதான் ஃபீவரா, எதுவுமே மைண்ட் பண்ண மாட்டேன், உழைப்பு உழைப்பு பாசம் அன்பு இது தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது மாஸ்டர். அப்படி ஏன்னா அம்மா இல்லை அவருக்கு, நல்லா புரிஞ்சுக்கங்க, தாய் பாசம் இல்லாமல் அவர் வளர்ந்தது, அந்த தாய் என்ற ஒரு தனக்குன்னு ஒரு தாய் இல்லாத அந்த அன்பை மிஸ் பண்ணதுனால என்னை மனைவிக்கு அப்பாற்பட்டு ஒரு தாய் மாதிரி தான் என் கணவர் என்கிட்ட பழகினாரு. இன்றளவும் நீங்களாம் யங்ஸ்டர்ஸ் கற்றுக்கங்க, தப்பு ஒன்றும் இல்லை, என் கையால் தான் கேப்டனுக்கு பல நாள் நான் ஊட்டி விட்டுருக்கேன், ஊட்டி ஏன்னா அதை அவர் விரும்புவார். இப்போ இல்லை, நான் சொல்கிறது அவர் பீக்கில் இருந்தப்போ, ஆக்டிவாக இருந்தப்போ 2 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சு வருவார். மிட் நைட் அவர் சூடாக சாப்பிட தான் பிடிக்கும் என்பது, ஹாட் பேக்கில் போட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க, நான் தூங்கி ஒரு நாளும் தூங்கினது கிடையாது. அவருக்காக ஒரு சின்ன ஸ்டவ் ரூம் மேலே வீடு ரூமு, 2 மணி ஆனாலும் 3 மணி ஆனாலும் முழிச்சிருந்து அவருக்காக சூடாக பரிமாறி அவர் உண்டு சந்தோஷமாக சாப்பிட்டு படுக்கிறத பார்த்து பார்த்து ரசித்தவனார். அவர் தமிழ் பற்று அதிகமாக இருந்தாலும் அவர் ஆக்ஷன் ஹீரோ என்பதால் இங்கிலீஷ் படங்களை அதிகமாக பார்ப்பாரு, எல்லாருக்கும் அது தெரியும். அவருக்கு பார்க்காத இங்கிலீஷ் படம் இல்லை, அவர் பார்க்காத ஃபைட்ஸ் கிடையாது, எல்லாத்தையும் குறிப்பிடுத்து அதில் வருகின்ற அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எடுத்து மாஸ்டர்ஸ்க்கு சொல்லி அந்த ஃபைட் சீனில் அவர் தன்னை அந்த மாதிரி ஆக்ட் பண்ணணும்னு நினைப்பார். அப்போது நீங்கள் கேட்டீங்களே அவர் படிக்காதவர் என்று எந்தைக்காவது ஃபீலிங் இருக்கான்னு, என்றைக்கும் இல்லை. ஏன்னா முக்காவாசி டைம் பார்த்தா இங்கிலீஷ் படம் தான் பார்ப்பேன், நானும் அப்போல்லாம் இங்கிலீஷ் படம்லாம் பார்த்ததே இல்லை மாஸ்டர், இவரோடு சேர்ந்து தான் பார்ப்பேன். கீழே சப்டைட்டில் வரும் இங்கிலீஷில், இவரோடு சேர்ந்து என்னையும் விடிய விடிய உட்காந்து அந்த இங்கிலீஷ் படத்தை பார்க்க சொல்லுவாரு. நான் 1 நாள் 2 நாள் பார்ப்பேன், என்ன 2 மணி முன் நம்மளுக்கு தூக்கம் வரும், ரொம்ப இங்கிலீஷ் படம் போரும் அடிக்கு என்னை பொறுத்த வரைக்கும், நான் கன்சீவாக வேற இருந்தேன், விடவே மாட்டேன், வா உட்காரு, அது என்ன டைலாக் சொல்கிறாங்க, அது என்ன சீனு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிம்பாரு. நான் ஒவ்வொன்றும் சப்டைட்டில் படித்து அந்த சீன் என்னன்னு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கதையோடு நான் விவரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை கேட்டுக்கிட்டே அந்த படத்தை பார்ப்பார். அந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் அப்படியே அன்போன்யமாக லவ் பண்ணி வாழ்ந்தோம். நீங்கள் கேப்டன்ட்ட சாரின்னு சொல்கிற ஒரு விஷயம், தேங்க்ஸ்னு சொல்கிற ஒரு விஷயம், சாரி அப்படின்னு சொல்லணும்னா, ஏதாவது எனக்கும் தெரியாமல் ஏதாவது அவர் மனசை நான் கஷ்டப்படுத்தியிருந்தா அந்த நிமிடத்திற்காக நான் கேப்டன்ட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சொல்லணும்னா என்னுடைய எல்லாமாகவே அவர் தான் இருக்கார், ஒவ்வொரு அணுவிலும் அவர் தான் இருக்கார், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு அவர் கணவராக எனக்கு அவர் கிடைச்சது, எனக்கு கிடைச்ச பாக்கியம், அதுக்காக என் 2 கரங்களையும் கொண்டு அவருக்கு நன்றிகளை என் கேப்டனுக்கு சொல்லி.
வசதியுடன் குரூப் 4 பயிற்சி இன்றைய வெரண்டா ரேஸில் இணைந்திடுங்கள். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை. Thank you.